हाई फ्रेंड्स, वेलकम टू जे जे क्रिएटिव ऐडियास। इनके नम्बर चैनल में पाक पोरोना ना चिकन ग्रेवी अमिक चिकन ग्रेवी वो नम्बर इड्ली दोस चपाती प्लस सापाटक एल्ला ग्रेवी सूटबिला प्लस कुलमे वी सापड़वा ना अर किलो चिकन प्लस देवान अलव तेंगाय और तक्काली करूप्ला कोत्तमल्ली अदक्रीव चायम अदक सोब इत वाने वचर पट ग्रांब पू इलामें वचरक नम्बर सेतु इंजी पू विलुद नम्बर इं आड पड़ी के ना अब ड्रैया ग्रे पड़ी वचर इंजी पू विलुद सीधा नम्बर एप्ली पाकल फर्स्ट ना और पेन एड़े मूणु टेबल स्पून नान एड पड़ी के अपना कुछ ग्रेवी आटे कुछ नल्ला रुको अदुकाग प्लस एन काजदों कड़ सोम आड पड़ो ना काज कड़ सो ना आड पड़ी के कड़ ना परी ना इंजी पू போட்டு நீங்க நல்லா mix பண்ணிக்கோங்க இந்த சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி இதல ஆட் பண்ணிக்கலாம் இது எண்ணெயில நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் நீங்க ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த வெங்காய வதங்கிறதுக்காக நான் லேசா தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் கூட நீங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காய வதங்கிறதுக்காக நான் போட்டுருக்கேன் இப்போ இதல தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருந்தேன் தக்காளி இதல ஆட் பண்ணி நல்லா பண்ணிக்கிறேன் நீங்க தக்காளி நிறைய போடாதீங்க ஏன்னா அதோட புளிப்பு சுவையோட சேர்ந்து நம்மளோட கிரேவிக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்காது இப்போ இதல வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி இருக்கு இதல நம்ம அந்த வாசனை பூ ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் வாசனமா இருக்கும் அதுக்காக பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சிக்கன் இதல ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு அரை கிலோ சிக்கன் இதல ஆட் பண்ணிருக்கேன் நல்லா வதக்கியாச்சு இதல கொஞ்சம் மஞ்சள் தூள் நான் 4 டேபிள்ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் இதல ஆட் பண்ணிருக்கேன் எப்பவுமே சிக்கன் போடும்போது லேசா மஞ்சள் தூள் நீங்க போட்டீங்கன்னா அதோட இது நல்லா இருக்கும் फ्लेவருக்கு நல்லா இருக்கும் மஞ்சள் தூள் நல்லா mix ஆயிருச்சு இப்போ எண்ணெய்க்கு நல்லா இதா இருக்கு இப்போ இதல 3 டேபிள்ஸ்பூன் சிக்கன் மசாலா நான் இதல ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க வீட்ல அரைச்சு வச்சிருந்த தூள் கூட இதல ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனுக்கு நீங்க காரம்ல பார்த்துட்டு எச்சா வேணும்னால நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இதல கறியை நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் நான் 1/2 டம்ளர் வந்து தண்ணி இதல ஆட் பண்ணிருக்கேன் கறி நல்லா மிதக்கற அளவுக்கு நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்பதான் நல்லா குக்க ஆகி உங்களுக்கு நல்லா ஃபேவரபிளா இருக்கும் ஃபேவர் ப்ளஸ் நல்லா இருக்கும் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ இதல நீங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ உப்பு போட்டா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் சோ கறி வேகறதுக்கு முன்னாடி நீங்க உப்பு போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ இதல நான் ஒரு மூடி வச்சு நம்ம இத க்ளோஸ் பண்ணேன் இதல தேங்காய் இந்த பட்டை கிராம்பு இந்த சோம்பு எல்லாமே நான் நம்ம மிக்ஸில போட்டு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அதை எடுத்து நம்ம அந்த சிக்கன்ல ஆட் பண்ணிக்கலாம் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம முழுசா தேங்காய் போடுறதோட நம்ம கிரைண்ட் பண்ணி போட்டோம்னா அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் ना तेंगा पट्ट ग्रांबु सोम्बु इदल्लामे अरच्चु इंदमारी नल्ला नाइसा एडुत्तिरुक्केन इदल नम्ब इप्पो चिकन आड पण्णिक्कलाम इप्पो चिकन इप्पो हाफ बॉइल्ड आयिरुक्कु इदल नम्ब इंद अरच्चु वेच्चिरुंद इंद तेंगा ग्रेवि इदल नम्ब मिक्स पण्णिक्कलाम चिकन्ल नल्ला आड पण्णिक्कोंग ஏனா இப்போ நம்ம போட்டாதான் அந்த தேங்காயோட பேஸ்ட் ப்ளஸ் நம்மளோட அந்த சிக்கன் இதெல்லாம்மே நல்லா மிக்ஸ்டாயி நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சில நல்லா இருக்கும்
இந்த சிக்கன் நல்லா குக்க ஆகி ப்ளஸ் இதோ நம்ம நீங்க பாருங்க சிக்கன் நல்லா குக்க ஆயிருக்கு ப்ளஸ் அதோட கலர் கன்சிஸ்டன்சி எல்லாமே மாறி இருக்கு ஒரு ரெட் கலர் கலந்த கலர் மாறி வந்திருக்கு ஸ்மெல் கூட கொஞ்சம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இப்போ இதல நம்ம கொத்தமல்லி புதினாவை இது மேல நம்ம தூவிக்கலாம் அது எதுக்குனா கொஞ்சம் வாஸ்துக்கு ப்ளஸ் டிசைனுக்கு நல்லா இருக்கும் நீங்க வேணா கூட ஆட் பண்ணி प्लीज लाइक सब्सक्राइब।